பாயும் புலி பெரிய மிளகுவாறை ஆசை பிரபு அவர்களின் பாயும் புலி காளையின் வரலாற்றை பற்றி பார்ப்போம். மதுரை மாவட்டத்தைச் சேர்ந்த வாடிப்பட்டி கிடையில் பிறந்தவன்தான் இந்த பாயும் புலி. 6 பல் வயதான பாயும் புலி காளையை திருச்சி மாவட்டத்தைச் சேர்ந்த செங்குறிச்சி சின்னப்பழனி என்னும் நபர் வாங்கி வந்தார். பிறகு அவரிடமிருந்து செங்குறிச்சியைச் சேர்ந்த தினேஷ் என்னும் நபர் வாங்கி சென்று மாத்தூர் வார வேடிக்கையில் முதல் களமாக பாயும் புலியை அவிழ்க்கிறார். அவிழ்த்த முதல் களத்திலேயே நெஞ்சை நிமித்தி கொண்டு திரும்பி நின்று ஆட்களை மிரட்டியது பாயும் புலி. பிறகு அவரிடமிருந்து புறத்தாக்குடியைச் சேர்ந்த அசோக் என்னும் நபர் பாயும் புலியை வாங்கி சென்றார். பிறகு அவரிடமிருந்து செங்குறிச்சி பாலு என்பவர் மூலமாக திருச்சி மாவட்டத்தைச் சேர்ந்த பெரிய மிளகுபாறை ஆசை பிரபு என்னும் நபர் பாயும் புலியை வாங்கி வந்தார். அவரிடம் வந்த பிறகு சேட்டைக்காரனாகவும் கொண்டித்தனமாகவும் இருந்திருக்கிறான் பாயும் புலி. அந்த காளையை அரசங்குடியைச் சேர்ந்த ஆறுமுகம் என்னும் நபர் ஒழுங்குபடுத்தி பழக்கத்திற்கு கொண்டு வந்திருக்கிறார். பிறகு அரசங்குடி அருண் என்பவரின் வளர்ப்பால் பல களங்களைக் கண்டு தனக்கென தனி ரசிகர் பட்டாளத்தை கொண்டுள்ளது பாயும் புலி. 2020 அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டில் கலந்து கொண்ட பாயும் புலி தனது முழு ஆட்டத்திறனையும் வெளிப்படுத்தி தனது பெயரை ஜல்லிக்கட்டு வரலாற்றில் நிலைநாட்டினார்.